நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கோம். எமர்ஜென்சி பிரிவு தவிர மற்ற எல்லா துறையில் இருக்கிற மருத்துவர்களும் வந்து ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் வந்து ஈடுபட்டிருக்கோம். எங்களோட முக்கியமான கோரிக்கோள் வந்து என்ன அப்படின்னா, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்எம்சி பில்லுக்கு அகேன்ஸ்டாக வந்து நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து முதல்ல வந்து தட்டமாக போராட்டம் பண்ணோம் காலையில் இங்கே ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் வந்து ரேஸ் கோர்ஸில் வந்து போலீஸ் தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி வந்து தர்ணா போராட்டம் பண்ணோம். எங்களோட கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா, நிறைய பில் கிளாஸஸ் இருக்குது அந்த என்எம்சி பில்லில். அதில் வந்து முக்கியமாக வந்து ரெண்டே ரெண்டு, ஒன்று வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுவே வந்து சமமானது இல்லை, சமமான தகுதி தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லி போராடினோம். ஆனால் அந்த பில்லு பாஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஒரு இயரும் வந்து எல்லா எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்த டிகிரி வாங்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஏஜென்சி பண்ணி டேரெக்டாக நெக்ஸ்ட் மூலிமா தான் அது வந்து என்ட்ரன்ஸ்க்கும் எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு இப்படி புதுசு புதுசாக எக்ஸாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராக்டிஷனர்ஸ் வந்து அப்போது குவாலிஃபை இது இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? எதுக்காக புதுசாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. அதுக்கான க்ரைட்டீரியா வந்து அவங்க இன்னும் கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணல. ஒரு டைம் வந்து லிமிட்லெஸ் அட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு டைம் வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் எழுத முடியும், அதை வச்சு தான் எங்கள் பிஜி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து நிறைய சிஆர்ஐ பீரியடில் வந்து நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறோம். மோர் தென் தியரட்டிக்கல் இது ஸ்கில்ஸ் வந்து நிறையா அக்வயர் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் அதிகமாக வந்து டைம் இருக்காது. அதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலி மோர் தென் 72 ஹவர்ஸ்லாம் 36 ஹவர்ஸ் அப்படிலாம் நாங்கள் கண்டினியூஸாக டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது முடிச்சுட்டு ஃபைனல் முடிச்சுட்டு எக்ஸாம் வைக்கிறத எது கேன்சல் பண்ணி ஒரே எக்ஸாமாக சிஆர்ஐ முடிச்சுட்டு வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து தியரட்டிக்கல் பேஸ்டாக தான் மோஸ்ட்டாக இருக்கும் எக்ஸாம்ஸு. அது வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு டைம் இருக்காது சஃபிஷியண்ட்டாக. அதனால் நாங்கள் அதை கிளியர் பண்ண முடியாமல் போகலாம். பட் அதை பேஸ் பண்ணி வந்து எங்களுக்கு பிஜி கோர்சஸ் வந்து கிடைக்காம போகிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்கும்னு எங்களுக்கு தோணலை. அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு மருத்துவர்களை சார்ந்த விஷயம், கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து மக்களை சார்ந்த விஷயம். அது வந்து இவ்வளோ நாள் 5.5 வருஷமாக வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் வெளியே டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிகிரி வாங்கிட்டு வரோம். எங்களுக்கே வந்து புதுசு புதுசாக அவங்க குவாலிஃபைங் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் எக்ஸாம் வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. கேட்டகரி வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இப்படி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு கேடர் வந்து அவங்க எதுவுமே இல்லாமல் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸோ இல்லை பிரிட்ஜ் கோர்ஸுங்க வேர்டை தூக்கிட்டாங்க. அதுக்கு மேலே கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல. பட் எனிவேஸ் 5.5 இயர்ஸ் நாங்கள் படிக்கிறத அவங்க ஷார்ட் பீரியடில் படிச்சுட்டு வந்து தே கேன் ஆல்சோ ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் ட்ரீட் பேஷண்ட்ஸ் அப்படின்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அவங்க காட்ட போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போதைக்கு நாங்கள் எல்லா மற்ற காலேஜஸ் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அதுக்கப்புறம் தான் வந்து டிசைட் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணியிருக்கோம்.